ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து லிங்க்டின்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன், ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும், இதுக்கு ஏதாவது கோர்ஸஸ் தான் மென்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இது வரைக்கும் ஒரு 50 கோர்ஸஸ்க்கு மேலே படிச்சிருக்கேன் வித் சர்டிஃபிகேஷன். சின்ஸ் நான் வந்து COVID-19 படித்ததுனால எனக்கு நிறைய டைம் வந்துருந்துச்சு கோர்ஸஸ்லாம் படிக்கிறதுக்கு. அந்த டைமில் எவ்வளோ வீடியோ கோர்ஸஸ் கன்சியூம் பண்ண முடியுமோ அவ்வளோ கன்சியூம் பண்ணேன். அதில் உங்களுக்கு பெஸ்ட்டான கோர்ஸஸ் எல்லாம் வந்து இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வெறும் RAR கோர்ஸஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான டெவலப்பராக மாற முடியும். குளோபலி ஆவரேஜாக ஒரு கோர்ஸை வாங்கினதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுற ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15% தான் இருக்குது. ஒரு சில கோர்ஸஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கணக்கில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 50 hours, 80 hours கொடுத்துட்டு அதை கம்மி விலையிலையும் விற்பாங்க. பட் ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு வேல்யூ நிறைய கிடைக்கும், நீங்கள் அந்த பெர்செப்ஷனை வாங்கிடுவீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது, நீங்கள் பே பண்ணுற காசை விட நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அன்வான்ட் கோர்ஸில் வந்து நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட டைமுமே வந்து வேஸ்ட் ஆகும், அண்ட் உங்களுக்கு வந்து கரெக்டான நாலேஜுமே கிடைக்காது. அதனால் சின்ன கோர்ஸஸாக இருந்தாலும் கிறிஸ்பான கோர்ஸஸாக இருக்கணும், கரெக்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்வர்ட்லேருந்து CS15 கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதி டாப் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ஒரு $65,000 கட்டி நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் படிக்கிற ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து ஹார்வர்டோட CS50 கோர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்வர்டில் ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ் பசங்க படிக்கிற அதே கோர்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. டேவிட் மலான் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் தான் எடுத்திருக்காரு. இவர் வந்து ஹார்வர்ட்லேயே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஸர். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ண 5 மாதத்தில் 5 மில்லியன் வியூஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதில் கோர்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கும்ட்டு. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ்லாம் ஒன்று செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே டேரெக்டாக இந்த கோர்ஸஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமர் மாதிரி எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு இந்த கோர்ஸ் தான் வந்து கற்றுக் கொடுத்துச்சு. அண்ட் இந்த கோர்ஸ் படித்து நான் டைம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி CS50 ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தேடி பாருங்க. கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோ கேஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்கள் ₹1 கட்ட தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீயாக யூடியூப்பில் இருக்கு. அதுக்கடுத்தது டாக்டர் ஆஞ்சலா யூவோட 100 Days ஆஃப் கோட். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற ரெண்டு பெய்ட் கோர்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா அப்படின்னா நினைக்காதீங்க. இந்த கோர்ஸ் வந்து ஆஸ்லோவர்ஸ் ₹449 உங்களுக்கு வந்து இடமில கிடைக்கும் வித் 30 Days மணி பேக் கேரண்டியோட கிடைக்கும். நான் எனக்கும் இடமிக்கும் அஃபிலியேட்லாம் கிடையாது, நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனாக மாற்றிடும். அண்டு உங்களுக்கு வந்து டெய்லி கோடிங் சேலஞ்சஸ்மே கொடுப்பாங்க. ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச் என்னவாக இருக்கும்னா நீங்கள் வந்து கோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு 3 months, 4 months வந்து நல்ல நாலேஜ் வச்சுருப்பீங்க. அடுத்த ஒரு 1 month நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாங்காக இருக்கும். அது திருப்பி நீங்கள் ரீவிசிட் பண்ணுறதுக்கே ஒரு 1 week, 2 weeks ஆகிடும். ஸோ கோடிங்கை வந்து உங்களோட எவ்ரிடே ப்ராக்டிஸில் வைக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் கோலோட கிரியேட் பண்ண கோர்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கற்று தருவாங்க. அண்டு பைத்தானில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலுமே வெப் டெவலப்மெண்ட் அண்டு டேட்டா சயின்ஸுமே வந்து ஓரளவுக்கு டச் பண்ணியிருப்பாங்க. இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது அல்காரிதம்ஸ் பை பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. ஹார்வர்ட் எந்த அளவுக்கு பெரிய யூனிவர்சிட்டியோ அதே மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி தான் வந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. ஸோ பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து கொடுத்துருக்க கோர்ஸ் தான் வந்து அல்காரிதம்ஸ். இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று அல்காரிதம்ஸ் 1, இன்னொன்று அல்காரிதம்ஸ் 2. இந்த கோர்ஸ் வந்து கோர்ஸரால் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ஜாவா. ஜாவாவில் அல்காரிதம் கற்றுக்கணுன்றவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்திருக்க ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஸர் செட்விக். இவர் வந்து ஒரு 1980s வந்து டீச் பண்ணிட்டு இருக்காரு. இவரே வந்து நிறைய அல்காரிதம்ஸ் அவரே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட டைம் பீரியடில் நிறைய அல்காரிதம்ஸ் வந்து போனதுமே வந்து பார்த்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து உங்களுக்கு அல்காரிதம்ஸை டீச் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் இதில் வந்து சர்ச்சிங், சார்ட்டிங், கிராஃப்ஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி பெரிய பெரிய கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணது இல்லாமல் மோஸ்ட்லி வந்து உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டாக்ஸ், கியூஸ் எல்லாமே வந்து ஒரு பேசிக் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர்ஸ்க்கு வரப்பிரசாதமாக இருக்கிற ஒரு கோர்ஸ். இதில் சில ஸ்கேமும் நடக்குது, என்னன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள் சொல்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் தான் வந்து வெப் டெவலப்பருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து கோர்ஸரால் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் $270 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஆனால் இந்த கோர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம். இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாவில் இருக்கிற அதாவது ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஸ்டாஃப்ஸே வந்து இதை டீச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ரியாக்டை வந்து கிரியேட் பண்ண இன்வென்ட்ரியே ரியாக்டை சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ரியாக்டோட பெஸ்ட்
ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் அட் சேம் டைம் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் லைக் HTML, CSS, JavaScript, Bootstrap இது எல்லாமே அவங்களே கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் யூஐ யூஎஸ் யூஎக்ஸ் வித் ஃபிக்மாவும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஐ யூஎக்ஸோட பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சதுனா ஒரு டிசைனர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து சிஸ்டம் டிசைன் இன்டர்வியூ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் எல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ நான் பார்த்ததுக்கு முன்னாடி நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பார்க்குறதும் அதுக்கு அடுத்து பார்த்த ஒரு கண்ணோட்டமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் டெவலப்பர் எப்படி யோசிப்பாங்கன்னா வந்து இதை எந்த அல்காரதம் போட்டு சால்வ் பண்ணலாம், இதில் வந்து எந்த டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க. பட் ஆனால் ஒரு சீனியர் டெவலப்பர் தான் இதுக்கு வந்து எப்படி நம்ம ஆர்கிடெக்சர் போடலாம், இது எந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கேல் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்மக்கிட்ட இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இதுக்கு வந்து எந்த காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணணும், சர்வர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இந்த சேனல் பேரே வந்து சிஸ்டம் டிசைன் இன்டர்வியூ தான். ஸோ இதில் என்னெல்லாம் கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரிசண்டல் ஸ்கேலிங், வெர்டிகல் ஸ்கேலிங், கேஷிங், அதுக்கப்புறம் டேட்டா பார்ட்டிஷனிங் அண்டு செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேசிக்காக நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேலிங்கிற விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டது இந்த வீடியோ பார்த்து தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ன்ஷாலாவோட மெஷின் லேர்னிங் கோர்ஸ். இது ஏன் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷாலாவில் நான் எல்லாமேலாம் படித்ததில்லை, மெஷின் லேர்னிங் கோர்ஸ் மூலம் தான் நான் எடுத்து படித்தேன். அந்த டைமில் மெஷின் லேர்னிங் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு, அதனால் நான் படிக்கணுமேனு படித்தேன். பட் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் பயங்கர ஒர்த்தான கோர்ஸ். ஸோ எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தியரட்டிக்கலாக பயங்கரமாக உங்களுக்கு புரிய வச்சுட்டு அண்ட் ப்ராக்டிக்கலாகவுமே வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு 1300 அந்த ப்ரைஸ்க்கு நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பே பண்ணி வாங்கின கோர்ஸ் இதுதான், அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங். ஸோ இங்கே வந்து இன்டியூட்டிவான ஒரு ஓப்பன் லேர்னிங் கொடுத்துருவாங்க. ஓப்பன் லேர்னிங்னா அப்படின்னா ஒரு சில கோர்சஸில் வந்து அவங்களோட கோர்ஸ் எடுத்துருவாங்க. இதில் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்னொரு கோர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து க்ளோஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஓப்பன் லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, மீதி எல்லா ரிசோர்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதை வந்து கவர் பண்ணலாம், இங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து குவிஸஸ் வந்து ரெடி ஆகிக்கலாம், இங்கே போனீங்கன்னா வந்து இன்டர்வியூ கொஷன் ரெடி ஆகிக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனாக என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரான்ஸ்பரண்டாக சொல்லிடுவாங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக படித்த ஒரு கோர்ஸ் இதுதான். 6 weeks நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் சம் பர்சன்டேஜ் எடுக்கணும், 60 எடுத்தால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அந்த ஒரு கம்பல்ஷன்னாலேயே வந்து நான் பயங்கரமாக உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். 6 ரொம்ப ரிகரஸாக ஒரு நாளைக்கு ஒரு 3-6 hours வரைக்கும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மிஷின் லேர்னிங் படித்தேன். அண்ட் இதில் வந்து ஒரு 83% எடுத்தேன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சைடில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் 6 courses. இந்த 6 courses வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பெய்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா வந்து அன்பெய்ட் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மெட்டா ஃப்ரெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட்டில் ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து மெட்டாக்கிட்ட பே, அதாவது இவங்க வந்து கோர்ஸரால் பே பண்ணி அவங்களே டெஸ்ட் அட்டன் பண்ண வச்சு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறத நாங்கள் வந்து ஃபேஸ்புக் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மணி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பீப்புள் கிட்ட இருந்து. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் இதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. இது வந்து நீங்களே வீட்டிலேருந்து பண்ணாலே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா. டச் மினிட், கீப் லேர்னிங், பை.